ஹாய், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளவுஸ்லேருந்து எடுத்த மெஷர்மெண்ட் வச்சு தான் அந்த பேட்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ்லேருந்துட்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் லென்த் வந்துட்டு 13.5 நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அதில் வந்துட்டு 5.75 வந்துட்டு பேக்கோட ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதுலேருந்து உள் பக்கமாக 2.5 வந்துட்டு ஷோல்டர் ஸ்ட்ராப், 8 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நெக் டெப்த்து. ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது 5.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்திருந்தது. ஸோ அதையுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ஆம் ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கான லைனு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இப்படி தான் நம்ம எடுக்கணும். அண்ட் 10 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் லைன். ஸோ இதில் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன், 8.5 இன்ச் வரணும். அந்த கர்வ் வந்துட்டு கொஞ்சம் வெளி பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வெளியில் மார்க் பண்ணி திருப்பி மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அண்ட் வெயிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச் அந்த டாட்டுக்கு. இப்போ பஸ்ட்டு விட்த் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வந்துச்சு. அதில் டாட்டோட ஹைட் வந்துட்டு 4 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பேட்டர்னில் 4.75 இன்ச் ஷோல்டரு, அப்புறமா 2.5 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஸ்ட்ராப், 7 இன்ச் வந்துட்டு நெக் டெப்த். இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஆம் ஹோல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வந்துச்சு. இதில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இதில் 1/2 ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.5 வந்துச்சு, ப்ளஸ் 1/2 இன்ச் அந்த டாட்டுக்கு கொடுக்கணும், ஆம் டாட்டுக்கு, அதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பேக்கில் நம்ம மார்க் பண்ண விட 1/4 இன்ச் கம்மி பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே கரெக்டாக வருது. இப்போ ஃப்ரண்ட் லென்த் 11.5 வந்துச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். பஸ்ட் வித்து வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச், அதுலேருந்து 1.5 1/2 நான் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து எடுத்தது 9 இன்ச்கிட்ட வந்துச்சு, அங்கேயும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இங்கே 2 இன்ச் டாட்டு கொடுத்துருக்கோம். அப்போ வெயிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ப்ளஸ் 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு 9.5 மார்க் பண்ணி லைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த ஹூக்கோட அளவு பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அந்த அளவு பார்த்திங்கன்னா 3.75 ப்ளஸ் அந்த இதுக்கு டாட்டுக்கு சேர்த்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பஸ்ட்டு பாயிண்டில் இருந்துட்டு உள் பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஆம் டாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் இருந்துட்டு 1/2 இன்ச் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டாட்டுக்கு வந்துட்டு நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக 2.5 அளவுக்கு இருக்குது அந்த டாட்டு, நம்ம ப்ளவுஸில் மெஷர் பண்ண அதே அளவில் தான் இருந்துச்சு. இப்போ பட்டி ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணாலும் அதே அந்த கர்வ் எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிட்டு டாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சைடில் வந்துட்டு ஹைட் நம்ம மெஷர் பண்ணி எடுத்திருந்தோம்ல, அந்த ஹைட் வந்து வருதாங்கிறத மார்க் பண்ணி வெயிஸ்ட்டு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இதில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இந்த சைடு 3 இன்ச் வரும், அப்புறம் ஹூக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.75 இன்ச். ஸோ இதுக்கு ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த 3 இன்ச் தான் நான் கரெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த பக்கம் 2.75. ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா 7.5 வந்து வெயிஸ்ட், 1/2 ஆஃப் வெயிஸ்ட் ரவுண்ட் வந்தது, அதையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸோட டிராஃப்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஸ்லீவ் லென்த்து எடுத்துள்ள 6 இன்ச் வந்ததில் அது மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு கீழ் பக்கமாக 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவு வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கேப் ஹைட் தெரியலை அப்படின்னா அந்த ஸ்லீவில் கீழ் பக்கமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 7 இன்ச் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த 7 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணி அந்த கார்னர் பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்லீவ்ஸை வந்துட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னாடி வச்சு இப்படி மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்லீவோட ஷேப் வந்துடும். ஸோ இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம்.
எனக்கு கரெக்டாக 8 plus 1 centimeter வந்துச்சு. கீழே ஸ்லீவ் ஓப்பன் 6.5 மார்க் பண்ணிவிட்டு அதை நான் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஸ்லீவ் பேக் ஸ்லீவ் மாதிரி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அந்த ப்ளவுஸில். ஸோ நம்ம ஆம் ஹோல் வரைகிறப்பே வந்துட்டு பேக்கில் 1.5 inch ஃப்ரண்ட்டில் 1.5 inch மார்க் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் ஃப்ரண்ட் ஸ்லீவில் வந்துட்டு நான் அந்த ஷேப் கொடுக்கலாம். கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதை டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எந்த டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் வச்சே நம்மளே கூட டிசைனர் ப்ளவுஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். Thank you for watching and please subscribe my channel.